ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சர்வதேச கிரிக்கெட் சம்மேளமான ஐசிசி தலை சிறந்த கிரிக்கெட் வீரர் உலகினர் யார் அப்படின்ற ஒரு தலைப்பை போட்டு இந்திய அணியின் ஜாம்பவனான சச்சின் டெண்டுல்கரை அவமானம் செஞ்சிருக்காங்க. இதனால தற்போது ரசிகர்கள் எல்லாருமே ஐசிசியை கடுமையா விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த 2019 ஆண்டில் இங்கிலாந்தில் நடந்த உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில இங்கிலாந்து அணி கோப்பையை கைப்பற்றினாங்க. அதன் பிறகு ஐசிசி தன்னுடைய அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்துல சச்சின் டெண்டுல்கர் பென் ஸ்டோக்ஸுக்கு ஆட்டநாயகன் விருதை கொடுக்கும் புகைப்படத்தை பதிவிட்டிருந்து அதுல என்ன தலைப்பு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, உலகின் தல சிறந்த கிரிக்கெட் வீரருடன் சச்சின் டெண்டுல்கர் நிற்கிறார் அப்படின்ற மாதிரி அந்த தலைப்புல பதிவிட்டிருந்தாங்க. அதாவது பென் ஸ்டோக்ஸ் சச்சின் டெண்டுல்கரை விட தல சிறந்த வீரர் அப்படின்றது போல குறிப்பிட்டிருந்தாங்க. இதற்கு அப்போதே கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. இந்திய ரசிகர்கள் மட்டுமல்லாது கிரிக்கெட் ரசிகர்கள் பல பேர் வந்து ஐசிசியை கடுமையாக விமர்சனம் செஞ்சாங்க. அந்த பிரச்சனை தற்போது தணிந்திருக்கும் இந்த சமயத்துல இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டெஸ்ட் போட்டியில ஸ்டோக்ஸ் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இங்கிலாந்து அணிக்கு வெற்றியை தேடி கொடுத்தாரு. அதனைத் தொடர்ந்து தற்போது ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகமும் பென் ஸ்டோக்ஸை பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஐசிசி தன்னுடைய பழைய பதிவான சச்சின் டெண்டுல்கர் மற்றும் ஸ்டோக்ஸ் இவங்க இரண்டு பேரும் நிற்கும் அந்த புகைப்படத்தை பதிவிட்டு, நாம முன்னாடியே சொல்லியிருக்கோம் பென் ஸ்டோக்ஸ் சச்சின் டெண்டுல்கரை விட ஒரு சிறந்த வீரர் அப்படின்னு, அதை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்தணும் அப்படின்றது போல அந்த பழைய புகைப்படத்தை மீண்டும் தற்போது ஷேர் பண்ணியிருக்காங்க. இதனால ரொம்பவே கொதித்தெளிந்த சச்சின் டெண்டுல்கரோட ரசிகர்கள் தற்போது தொடர்ந்து ஐசிசியை விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டுமல்லாது சச்சின் டெண்டுல்கர் 1990களில் இந்திய அணியை தனி ஆளாக நின்று தோளில் சுமந்து சென்றவர். எத்தனையோ முறை இந்திய அணி தோல்வி பாதைகளில் இருந்து அவர் வெற்றி பாதைக்கு அழைத்து சென்றிருக்கிறார். அவரை எப்படி நீங்க இளம் வீரனான பென் ஸ்டோக்ஸ் கூட நீங்க ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அது மட்டுமல்லாது சச்சின் டெண்டுல்கர் இதுவரைக்கும் டெஸ்ட் போட்டிகள்ல 15,000 அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காரு. அதே போல ஒன்னொரு போட்டிகள்ல 18,000 அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காரு. ஆனா பென் ஸ்டோக்ஸோ இந்த இரண்டு வகையான போட்டிகளையும் சேர்த்து கூட அவரு முழுமையா 6,000 அதிகமான ரன்களை அடிக்கல. அதன் காரணத்தினால இப்படிப்பட்ட வீரரை எப்படி ஒரு ஜாம்பவான் போன்ற வீரரோடு ஒப்பிட்டு அவர் தான் அந்த ஜாம்பவானை விட பெரிய வீரர் அப்படின்னு நீங்க சொல்லலாம். உடனடியா உங்களுடைய அந்த பதிவை நீக்க வேண்டும் அப்படின்னு ஐசிசியை கடுமையா விமர்சனம் செஞ்சு வந்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.